திருச்சிற்றம்பலம் வாயானை மனத்தானை மனத்துள் நின்ற கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை தூயானை தூவெல்லை ஏற்றான் தன்னை சுடர்திங்கர் சடையானை தொடர்ந்து நின்றன் தாயானை தவமாய தன்மையானை தலையாய தேவாதி தேவருக்கென்றும் சேயானை தென்கூடல் திரு ஆளவாய் சிவனடியே சிந்திக்கப்பற்றேன் நானே. திருச்சிற்றம்பலம் மெய்யன்பர்களே, சிவனைய செல்வர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்து இன்றைய தினத்திலே நம்முடைய குமரகுருபுர சுவாமிகள் அருளி செய்த மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் என்கின்ற ஒரு அற்புத பிள்ளைத்தமிழை பற்றி நாம் சிறிது நேரம் சிந்திக்கலாம். பொதுவாக நமக்கெல்லாம் தெரியும், எம்பெருமான் ஈசன் ஒருவனே பிறப்பிலி இறப்பிலி இல்லாத பெருமான் நம்முடைய பெருமான். நாவுக்கரச பெருமான் சொன்னதை போன்று 100 கோடி பிரம்மர்கள் நொந்தினர், 6 கோடி நாராயணன் அங்கனே, 7 கங்கை மணலெண்ணி இந்திரன், ஈரில்லாதவன் ஈசன் ஒருவினே, ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே என்று அற்புதமாக சொல்லி சென்றிருக்கிறார் அப்பர் பெருமான். அப்படி எல்லாமாக இருக்கக்கூடியவன், இறுதி இல்லாத, ஆதியும் அந்தமும் இல்லா, அருட்பெரும் ஜோதியாக மணிவாசக பெருமான் சொன்னதை போன்று எல்லாமாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் ஈசன் என்பதெல்லாம் தெரியும். நமக்கு தெரியும், மதுரை என்றாலே நமக்கு நினைவுக்கு வருது சித்திர திருவிழா. அதை தொடர்ந்து நடைபெறக்கூடிய நம்முடைய அம்மையினுடைய நம்முடைய அப்பாவுனுடைய திருமணம், அந்த மீனாட்சி திருக்கல்யாணம் என்பது ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் செலஸ்டியல் மேரேஜ் என்று. அப்படிப்பட்ட புனித திருமணம் நடைபெற்ற தலமாக நாமெல்லாம் போற்றக்கூடிய ஒன்று மதுரை அம்பதி எல்லாம் தெரியும். திருவிளையாடல் புராணம் நடைபெற்ற தலம் நம்முடைய தலம் ஆளவாய் திருத்தலம். திருவிளையாடல் புராணத்திலே பரஞ்சோதி மாமுனியவர் சொல்லுவார், தெரியும் நமக்கு, அம்மை இங்கே மலையத்தோச பாண்டியனுக்கும் காஞ்சனமாலைக்கும் தாடகை பிராட்டியாக பிறந்து நம்முடைய பெருமானை சேர்ந்தது மலையத்தோச பாண்டியனுக்கும் காஞ்சனமாலை என்கின்ற அம்மையாருக்கும் அந்த ராணிக்கும் மகளாக தோன்றி நம்முடைய அம்மை மீனாட்சி அம்மையாக அருள்பாலித்த அம்மை நம்முடைய பெருமான் ஈசனை கைலாயத்திற்கு சென்று வென்று சாமியை பார்த்ததற்கு பின்னாலே அந்த 3 தனங்களிலே 1 தனம் மறைந்து பெரியோர்கள் சொன்னதை போன்று பெருமானை பெருமாட்டி மாப்பிள்ளையாக பாவித்து திருமணம் நடைபெற்ற இடம் நம்முடைய மதுரை அம்பதி எல்லாம் தெரியும். அந்த பரஞ்சோதி மாமுனி அற்புதமாக சொல்லுவார், சாமி வந்து கைலாயத்திலிருந்து கிளம்பி வராரு நம்முடைய அம்மாவை திருமணம் செய்வதற்கு. அப்பொழுது சாமி வர்றதை பத்தி சொல்றாரு, தேவர்கள் தேவன் வந்தான், செங்கன்மால் விடையன் வந்தான், மூவர்கள் முதல்வன் வந்தான், முக்கன் எம்பெருமான் வந்தான், பூவளர் அயன்மால் காண பூரண பூரணன் வந்தான், பூரண பூரணன் வந்தான், யாவையும் படைப்பனன் வந்தான், யாவையும் படைப்பனன் வந்தான் என்று அற்புதமாக சொல்லுவார். அப்படி எல்லாவற்றையுமே எல்லாத்தையுமே படைக்கக்கூடியவன் நம்முடைய எம்பெருமான் ஈசன் என்பதெல்லாம் தெரியும். அப்படிப்பட்ட பெருமைக்குரிய நம்முடைய ஈசன் உண்மையிலேயே நமக்கு தெரியும் தெரியும் நம்முடைய சைவத்தை பொறுத்தவரையில நமக்கு எல்லாமாக இருக்கக்கூடியவைகள் 12 திருமுறைகள் என்பதெல்லாம். திருமுறைகளை பொறுத்தவரையிலே சாமி வந்து எடுத்து கொடுக்காரு, சாமி உள்ளிருந்து உணர்த்துறாரு, மணிவாசக பெருமான் போன்றவர்கள்லாம் சொல்ல சொல்ல எளிது திருவாசகம் என்பதெல்லாம் தெரியும். அதை விட பெருமைக்குரிய ஒன்று 11ஆம் திருமுறையிலே திருமுக பாசுரம் என்ற பதிகம் நமக்கு தெரியும். அந்த பாசுரம் சாமியே பாடி எழுதிய பாசுரம் அந்த திருமுக பாசுரம், தன்னுடைய அன்பனுக்காக பாடிய பதிகம் அந்த திருமுக பாசுரம், தன்னுடைய அடியானாக அன்பனாக இருக்கக்கூடிய பானபத்திரருக்கு அதை போலவே மற்றொரு அடியாராக அடியானாக இருக்கக்கூடிய சேரமான் பெருமாளுக்கு கடிதம் கொடுக்கிறார். அது அந்த கடிதம் பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம எழுதுறோம் இல்லையா, ஃப்ரம் டு சப்ஜெக்ட், அனுப்புதல் பெறுநர் பொருள் என்கின்ற அளவிலே அந்த பதிகம் இருக்கும். அதிலே சொல்லுவார், மதிமணி புருசை மாடக்கூடர், பதிமிசை நிலவு பால் நிற வரிச்சிறகு, அன்னம் பயில் பொழில் ஆளவாயில் மன்னிய சிவஞான், ஆளவாயில் மன்னிய சிவஞான் என்று சொல்லுவார். அப்படி நிரந்தர முகவரி, பெர்மனன்ட் அட்ரஸ் என்று சொல்லக்கூடிய வகையிலே சிறப்புக்குரியது ஆளவாய் என்பது. ஆளவாயில் நிரந்தரமாக குடியிருக்கக்கூடிய சிவபெருமான் நான், பானபத்திரங்கிற என்னுடைய அடியானுக்கு பொன்னும் பொருளும் கொடுத்து உதவு என்று சேரமான் பெருமானுக்கு எழுதிய பதிகம் நம்முடைய திருமுக பாசுரம். அப்படி சாமியே திரு ஆளவாய் முடையார் என்று கை சான்று இட்டு எழுதிய பதிகம் உள்ளது நம்முடைய 12 திருமுறை. திருவாசகத்தை மணிவாசக பெருமான் அந்த பரணசாலையிலே சொல்ல சொல்ல எழுதி திருச்சிற்றம்பலம் உடையான் என்று கை சான்றிட்டு அந்த பஞ்சாச்சாரப்படியிலே வைத்ததாக சொல்லுவார். அப்படிப்பட்ட 12 திருமுறையிலே சொல்ற மாதிரி நிரந்தரமாக குடியிருக்கக்கூடிய தலம் ஆளவாய்.
பொதுவாக நமக்கு தெரியும் நம்முடைய சைவத்திலே முக்தி தலங்கள் என்று சொல்லக்கூடியவைகள் ஏழு. திருவாரூரிலே பிறக்க முக்தி, காஞ்சியிலே வாழ முக்தி, அண்ணாமலையை நினைத்தாலே முக்தி, காசியிலே இறக்க முக்தி, நம்முடைய கோயில் என்று சொல்லக்கூடிய சிற்றம்பலம் சிதம்பரத்தை தரிசிக்க முக்தி, மதுரை ஆளவா என்று சொன்னாலே முக்தி, சொல்ல சொல்ல முக்தி, நம்முடைய அவிநாசியை கேட்க முக்தி. இப்படி முக்தி தலங்களில் ஒன்றாக இருக்கக்கூடியது மதுரை என்பது நம்முடைய மதுரை. நம்முடைய தர்மபுர ஆதீன குருமுதல்வராக இருந்த நம்முடைய போற்றுதலுக்குரிய குறியான சம்பந்தர் பாடிய பதிகங்கள் எல்லாம், இயற்றிய பதிகங்கள் எல்லாம் சொக்கநாதவன்பா என்று சொல்லுவார். அதிலே சொல்லுவார், ஆழம் தருத்தலிங்கம், ஆழம் தருத்தலிங்கம், ஆளவாய் சொக்கலிங்கம், மூலமாய் முளைத்தலிங்கம், பாலொலியா மத்தனே கூடல் மதுராபுரி உமையால் அத்தனே ஆளவாயா சொக்கநாதா 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 என்று போற்றக்கூடிய சொக்கநாதரை அவருடைய உடனுறையாக இருந்து நம்முடைய அன்னை மீனாட்சியை போற்றக்கூடிய வகையிலே பல பாடல்கள் எல்லாம் இருந்தாலும் நம்முடைய குமரகுருபரர் சுவாமிகள் இயற்றிய பதிகம் நம்முடைய மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் என்பது. பொதுவாக நமக்கெல்லாம் தெரியும் நம்மை பொறுத்தவரையிலே ஏகனாக அநேகனாக எல்லாமாக இருக்கக்கூடிய பரம்பொருள் சிவப்பரம்பொருள் மட்டும்தான். அப்படிப்பட்ட சிவப்பரம்பொருளினுடைய கருணை வடிவமாக அருள் வடிவமாக இருப்பதுதான் நம்மை என்பது அம்பாள் என்பது நமக்கு உணர்த்தப்பட்டிருக்கின்ற ஒன்று. அப்படி சொக்கநாதருடைய கருணை வடிவம்தான் மீனாட்சி என்பது நாம் உணர்ந்த ஒன்று. பொதுவாக நமக்கு மீனாட்சி அம்மன் கோயில் போனாலே சொக்கநாதர் என்பது சுயம்பு மூர்த்தி, உலகத்திலேயே முதன் முதலில் ஆதியிலே தோன்றிய சுயம்பு மூர்த்தி நம்முடைய சொக்கலிங்கம். அவருக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா மனோன்மணி என்கின்ற ஒரு அம்பாள் இருப்பாள். மனோன்மணி என்றாலே நம்முடைய மனதை ஒருநிலைப்படுத்தி சரிப்படுத்தி அதை ஒழுங்குபடுத்தி இறைவனை முக்தியை அடைவதற்கு இருக்கக்கூடிய அம்பாள் நம்முடைய மனோன்மணி தாய். அப்படி சொக்கலிங்கத்தினுடைய உடனுறையாக இருக்கக்கூடிய மீனாட்சி அம்பாளை பொறுத்தவரையில நமக்கெல்லாம் தெரியும் மதுரைக்கு அரசி நம்முடைய அங்கையர்கண்ணி. அங்கையர்கண்ணி என்று சொல்லுகின்ற பொழுது மீனை போன்று கண்களை உடையவள் மீனாட்சி. அதாவது மீன் வந்து கண்ணை இமைப்பது கிடையாது, நாமெல்லாம் இமைக்கலன்னா நம்மளால இருக்க முடியாது. கண்ணை இமைக்காமல் தன்னுடைய குஞ்சுகளை தன்னுடைய பார்வையிலே வைத்து அதை காப்பாற்றக்கூடியதாக, அதை வளர்க்கக்கூடியதாக, அதை கொண்டு செலுத்தக்கூடியதாக இருக்கக்கூடிய மீனை போன்று கண்களை உடையவள் நம்மை போன்ற பக்தர்களை அன்பர்களை உலக மக்களை எல்லாம் காக்கின்ற ரட்சிக்கின்ற அரசியாக இருக்கக்கூடியவள் நம்முடைய மீனாட்சி என்பதெல்லாம் தெரியும். அப்படிப்பட்ட தலம் மதுரை தலம். அந்த மதுரையில பாத்தீங்கன்னா பல அதிசயங்களை உள்ளடக்கியது மதுரை கோயில் என்பதெல்லாம் தெரியும். பல படையெடுப்புகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு அதிலிருந்து தப்பித்து அற்புதமான கோயிலை கொண்டது நம்முடைய மதுரை அம்பதி. அப்படிப்பட்ட அம்பதியில நமக்கெல்லாம் தெரியும் பல அதிசயங்களை உள்ளடக்கியது அந்த திருக்கோயில். அந்த புற்றாமரை குளத்துல வந்து மீன்களே இருக்காது, இப்படி பல அதிசயங்களை உள்ளடக்கியது அந்த தலம். அந்த தலத்திலே இருந்து அருள்பாலிக்கின்ற மீனாட்சியை நம்முடைய குமரகுரு சாமிகள் அந்த பிள்ளைத்தமிழ் என்கின்ற அந்த சிற்றிலக்கிய வகையில அற்புதமாக ஒரு 102 பாடல்களை பாடியிருப்பதுதான் மீனாட்சி பிள்ளைத்தமிழ். பொதுவா குமரகுருரை பத்தி நாம் நினைக்கின்ற பொழுது மிகப்பெரிய மகானாக அந்த சொல்லுவார்களே கருவுளே திருவுற்றவர்கள் என்று, கருவுளே திருவுற்ற ஒரு மகானாக வந்து உதித்தவர் நம்முடைய குமரகுரு சாமிகள். சைவத்திலே முதன்மையாக கருதக்கூடிய நம்முடைய அருளாளர் வரிசையிலே அந்த வாழையடி வாழையன வந்த அருளாளர் வரிசையிலே ஜீவன் முக்தர்களே ஞானிகளிலே மகான்களிலே முதன்மையாக இருக்கக்கூடிய ஒரு சில பேரிலே குமரகுருவை நாம் கொள்ள வேண்டும். குமரகுருவரை பொறுத்தவரையில அவர் பிறப்புல வந்து உண்மையா பிறக்கிறார். சண்முக சிகாமணி கவிராயருக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் திருக்குமாரனாக ஆண்டவனுடைய எம்பெருமான் ஈசனுடைய கருணையினாலே பிறந்தவர் நம்முடைய குமரகுருவர் சாமி. அவர் பிறவியிலே ஓமையா இருக்கிறார். பேச தெரியாதவராக, பேச முடியாதவராக, பேச இயலாதாக இருந்த குமரகுருவர் சாமிகள் 5 வயதில தன்னுடைய பெற்றோர்களாலே அந்த செந்தூர்பதி திருச்சீரலைவா என்று சொல்லக்கூடிய நம்முடைய அருணகிரிநாதர் அற்புதமாக சொல்லுவார் அந்த செந்தூர் திருப்புகளில, கைலை மலையணைய செந்தூர்பதி வாழ்வே கரிமுகவன் இளைய கந்த பெருமாளே கந்த பெருமாளே என்று சொல்லுவார். அப்படி கைலாயத்திற்கு நிகராக இருக்கக்கூடிய பதி நம்முடைய செந்தூர்பதி. அந்த செந்தூர்பதியில குடிகொண்டு பல அற்புதங்கள் பல அதிசயங்களை உள்ளடக்கிய கோயில் நம்முடைய திருச்செந்தூர் கோயில் என்பதெல்லாம் தெரியும். கடல் மட்டத்தை விட கீழே இருக்கு, ஆனா தண்ணியே வராது. பல ஆழி பேரலைகளை எல்லாம் வந்த பொழுது கூட சாமியை பார்த்துட்டு பலைகள் எல்லாம் பின்னோக்கி சென்றதாக சொல்லுவார்கள். அப்படி அதிசயங்களையும் அற்புதங்களையும் உள்ளடக்கிய அந்த திருக்கோயிலுக்கு அவர்கள் வருகின்ற பொழுது முருகப்பெருமானை பொறுத்தவரையில நமக்கு தெரியும் முருகப்பெருமான் நம்மை எல்லாம் காப்பதற்காக வந்தவர். இப்ப எல்லாம் நம்ம கந்த சஷ்டி காலம், சஷ்டி விரதங்கள் எல்லாம் அனுசிக்கக்கூடிய காலம்
இந்த நேரம். அப்படிப்பட்ட அந்த தலத்திலே இருக்கக்கூடிய செந்தூர் பெருமான் நம்முடைய குமரகுருபுரருக்கு அருள் பாலித்து பேசாத குழந்தையை அந்த நாவிலே தன்னுடைய வேல்நாளே ஓம் என்று எழுதி அந்த அற்புதவத்த பிரணவத்தை எழுதி சொல்லி அவருக்கு பிரணவ பொருளை உணர்த்தி அதற்கு பின்னாலே அந்த குழந்தை தெய்வீக குழந்தை தெய்வ குழந்தை கவிபாடுகின்ற திறத்தை அடைந்தது அந்த தலத்தில். அப்படி குமரகுருவரை பொறுத்தவரையில கந்தர் கலிவெண்பா, நம்முடைய மீனாட்சி பிள்ளைத்தமிழ், குமாரசாமி பிள்ளைத்தமிழ், தில்லையை பற்றி பாடல்கள், இப்படி பல சைவ பதிகங்களை எல்லாம் சைவ நூல்களை எல்லாம் இயற்றியவராக பாடியவராக அருளியவராக இருக்கக்கூடிய குமரகுருபரர் இயற்றிய அருளிய அற்புத பதிகங்களில அற்புத நூல்களில சிறந்ததாக கருதக்கூடியது மீனாட்சி பிள்ளைத்தமிழ், மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ். பொதுவாக பிள்ளைத்தமிழ் என்றாலே அந்த சிற்றிலக்கிய வகையில அந்த பாட்டுடை தலைவியை தலைவனை குழந்தையாக பாவித்து பாடக்கூடிய ஒரு நூலாகும், இயற்றக்கூடிய ஒரு கவிதையாகும். அப்படி குமரகுருபரர் நம்முடைய அம்மையை சொக்கநாதருடைய துணையை சொக்கேனின் தாளே துணை சொக்கேனின் தாளே துணை சொக்கேனின் தாளே துணை என்று அந்த குறியான சம்பந்த பெருமான் சொன்னதை போன்று அம்மையை அற்புதமாக பாடி பல பருவங்களிலே பாடியிருக்கக்கூடிய நூல் நம்முடைய மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ். சொன்னதை போன்று கடவுள் வாழ்த்து ஒரு பாட்டு, அதற்கு பின்னாலே காப்பு பருவத்திலே எம்பெருமான் நீசன் திருமால் முருகர் விநாயகர் இப்படி அனைவரையுமே 11 பாடல்கள் 9 பருவங்களாக பிரித்து செங்கீரை பருவம் தாள பருவம் முத்தப்பருவம் மூஞ்சப்பருவம் இப்படி 11 மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழுக்கு ஒரு மிக பெரிய சிறப்பு இருக்கிறது. நம்முடைய திரு கோயிலுக்கு முன்பாக இருக்கக்கூடிய ஆயிரங்கால் மண்டபத்திலே அந்த அரங்கேற்றம் நடந்ததாக சொல்லுவார். அப்படி இருக்கின்ற பொழுது ஒவ்வொன்னா பாடிட்டு வர்றாரு. பாடிட்டு வர்றப்ப இந்த பிள்ளைத்தமிழிலே 9வது பாடலாக இருக்கக்கூடிய தொடுக்கும் கடவுள் பழம் பயன், அந்த 9வது செயலாக இருக்கக்கூடிய தொடுக்கும் கடவுள் பழம் பாடல் தொடையின் பயனே என்று அந்த செயலுக்கு பொருளை சொல்லுகின்ற பொழுது அம்பாலே மனம் உவந்து மகிழ்ச்சி அடைந்து அந்த மன்னருடைய மடியிலே அமர்ந்திருந்த நம்முடைய அம்மை மீனாட்சி அம்மை மன்னர் அணிந்திருந்த அந்த மணி மாலையை எடுத்து நம்முடைய சாமிக்கு குமரகுருவருக்கு அணிவித்ததாக நம்முடைய செய்திகள் எல்லாம் பதிவுகள் எல்லாம் இருக்கிறது. இப்படி மதுரையில தன்னுடைய அறநெறியை அறப்பணிகளை எல்லாம் செய்து தருமபுரத்திற்கு சென்று அந்த தருமபுர குருமகா சன்னிதானத்தை குருவாக ஏற்றுக்கொண்டு அவருடைய ஆணைக்கு இணங்க அவருடைய கட்டளைக்கு இணங்க நம்முடைய சைவத்தை தமிழை எல்லாம் உலகமெங்கும் இந்த பாரத தேசமெங்கும் பறைசாற்ற வேண்டும் என்ற நோக்கோடு வடநாட்டுக்கு பயணம் போற போகின்ற பொழுது காசியிலே ஒரு திருமடம் அமைய வேண்டும், சைவ சமயத்திற்கு நம்முடைய சமயத்திற்கு ஒரு மடம் அமைய வேண்டும் என்ற நோக்கோடு எண்ணத்தோடு அங்கே ஆட்சி செய்த அந்த முகலாய வம்சத்திலே வந்த மன்னரை அந்த இஸ்லாமிய மன்னரை போய் பார்க்கிறார். அப்பொழுது அரசவையிலே மன்னர் அமர்ந்திருக்காரு, மந்திரி எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க, மந்திரி தளபதிகள் எல்லாம் உட்கார்ந்துருக்கின்ற பொழுது இவர் போய் கேட்கிறாரு, இந்த மாதிரி நம்ம மடம் அமைக்கணுங்க, எனக்கு இடம் கொடுங்கன்னு சொன்ன உடனே அவர்களுக்கு தெரிந்தது உருது. இவர் கேட்ட மொழி நம்முடைய மொழி, இறைமொழி நம்முடைய தமிழ் மொழியிலே பேசுகிறார் நம்முடைய சாமி குமரகுருபரர். அதை பார்த்தோம்னா ஏளனமா சிரிக்கிறாங்க அங்க இருக்கக்கூடியவர்கள்லாம், அவையிலே இருந்தவர்கள்லாம் சாமியை எள்ளி ஏளனமாக நகைக்கிறார்கள், கேலி செய்கிறார்கள், கிண்டல் செய்கிறார்கள். அப்ப அந்த மன்னன் சொல்றாரு, உனக்கு என்ன வேணுங்கிறத எனக்கு தெரிந்த மொழியிலே சொல்ல தெரியாத உனக்கு எதற்கு இடம் கொடுக்க வேண்டும் என்ற பொழுது சாமி இறைவனை நோக்கி வணக்கம் செய்து வழிபாடு செய்து போகிறார். மறுநாள் அரசவையில மன்னர் அமர்ந்திருக்கிறார், மந்திரி பிரதானிகள் எல்லாம் இருக்கிறார்கள், படைசூழ புடைசூழ இருந்த மன்னர். ஒரு சிங்க கூட்டம் கர்ச்சிக்கிறது, ஒரு ஆண் சிங்கம் பெண் சிங்கம் சிங்க குட்டிகள் எல்லாம் புடைசூழ அந்த சிங்கத்தின் மேலே சிங்கமாக சிங்க ராஜாவாக அமர்ந்து வருபவர் நம்முடைய குமரகுருபரர். வந்தபொழுது மற்றவர்களெல்லாம் திகைத்து போகிறார்கள், அரசன் பயப்படுறான், சிங்க கூட்டமே வருகிறது. அதற்கு முன்பாக குமரகுருபரர், நமக்கெல்லாம் தெரியும் பிள்ளைங்க நல்லா படிக்கணும்னா அந்த கல்வியின் அரசியாக இருக்கக்கூடிய சரஸ்வதியை நாம் வணங்கக்கூடிய ஒரு பதிகம் சகலகலா வள்ளி மாலை என்கின்ற அந்த பதிகம், அந்த பதிகத்தை பாடி அம்பாளனுடைய கருணையை அருளை பெற்று பல மொழிகளிலே வல்லுநராக மாறியவராக வருகிறார் நம்முடைய குமரகுருபரர். அப்படி அரசவையிலே வந்து சிங்கத்தின் மேலே அமர்ந்து அரசனை பார்த்து உறுதியிலே சரளமாக பேசுகிறார்,
என்னடா அதிசயம், முத நாள் தமிழ் மொழியில பேசிய குமரகுருபரை மறுநாள் வர்றப்ப அவர்களுக்கே புரியாத வகையில உருதுவில சரளமாக, மிகச் சரளமாக பேசியதற்கு பின்னாலே வியந்து பயந்து ஆச்சரியப்பட்ட அந்த மன்னன், முகலாய மன்னன் அவருக்கு வணக்கம் செலுத்துகிறான். செலுத்தியதற்கு பின்னாலே அந்த அவையே சாமிக்கு வணக்கம் செலுத்துது. செலுத்தியது உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது உருதுவிலே சரளமாக பேசுகிறார். இலக்கண சுத்தமாக, இலக்கிய சுத்தமாக சாமி பேசணும். மிகச்சிறந்த ஒரு மதமாக அந்த கேதார நாதர் இருக்கக்கூடிய மடமாக இருக்கக்கூடியது காசி மடம். அதற்கு பின்னாலே வந்து திருப்பனந்தாளில சாமி அருளாட்சி, அந்த குருவர்களோடு திருவருளோடு அவர் அருளாட்சி செய்த மடம் திருப்பனந்தாள் மடம் என்று ஒரு அற்புதமான நம்முடைய சைவ மடம். அதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த திருப்பனந்தாள் மடாதிபதிகளுக்கு காசிவாசி எஜமான் சுவாமிகள் என்று எல்லோரும் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இப்படி சிறப்புக்குரிய நம்முடைய குமரகுருபரர் இயற்றிய அந்த மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழை பற்றி நாம் சிறிது நேரம் சிந்திக்கலாம். விநாயக பெருமான் கார்கொண்ட கடவுள் மதக்கடை வெள்ளமும் கட்கடை கடை கனலும் எல்லை கடவாது தடவுக்குழை செவி முகந்தெறி கடை கால் திரட்ட எங்கோன் ஓர் கொண்ட என் தோள் பொலன் குவடு பொதியும் வெண்பொடி துடி அடித்து வைத்து புழுதியாட்டு அயரா ஒரு ஐராவணத்து உலவு பொன் களிற்றை துதிப்பாம் தார் கொண்ட மதிமுடியொருத்தன் திருக்கண் மலர் சாத்த கிளர்ந்து பொங்கி தவமும் இளவெயிலும் நிலமும் அளவளவலால் தன் என்று வெச்சென்று பொன் வார்கொண்டு அணிந்த முலை மலை வல்லி கற்பூரவல்லி அபிராமவல்லி மாணிக்கவல்லி மரகதவல்லி அபிடேகவல்லி சொல் தமிழ்த்தழையவே. சிவபெருமான் சிகர வடிவரை குனிய நிமிர்த்தரு செருவில் ஒரு பொருவில் என கோட்டினர் செடிகள் பரிதலை அமணர் எதிர் எதிர் செலவோர் மதலை சொல்வைகையில் கூட்டினர் திருவும் இமயவர் தரும் மரவொலி செயவலவர்கள் கொள நல்கு கைத்தீட்டினர் சிறிய எனது புன்மொழியும் வடி தமிழ் தெரியும் அவர் முது சொல் எனச் சூட்டினர் பகரும் இசை திசை பரவ இருவர்கள் பயிலும் இயல் எரி வெள்வளை தோட்டினர் பசிய அரு கொடு வெளிய நிலவிரி பவழவனம் மடற்பல் சடை காட்டினர் பதுமக முதல்வனும் எழுத அரிய துர்பனுவல் எழுதிய வைதிகப்பாட்டினர் பரசும் இரதசபையில் நடமிடு பரதபதயுகம் உள்ளம் வைத்து ஏத்தும் தகரம் ஒழுகிய குழலும் நிலவும் இழ்த்தரள நகையும் எம் ஐயனை பார்த்ததில் சருவியமற்பொரு விழியும் மறுகிடை தளர வளர்வதோர் செவ்வி முற்றாக்கன தனமும் மனன் உரை எழுதி எழுதரு தமது வடிவையும் எள்ளி மட்டூற்றிய
தவள மலர் வரும் இளவ இளமின்னொடு சததளமின் வழிபடு தையலை தூத்திரை மகரம் எரிகடல் அமுதை அமுதுகு மழலை பழகிய கிள்ளையை பேட்டனம் மடவ நடைபயில் பிடியை விரை செறி வரைசை புயமிசை வையம் வைத்தாற்றிய வழுதியுடைய கண்மணியொடு உளவு பெண்மணியை அணித்திகள் செவ்வியை தேக்கமள் மதுரம் முழுகிய தமிழின் இயல் பயில் மதுரை மரகதவல்லியை காக்கவே தமிழின் இயல் பயில் மதுரை மரகதவல்லியை காக்கவே மதுரை மரகதவல்லியை காக்கவே சித்திவிநாயகப் பெருமான் கைத்தலமோடு இரு கரடக்கரை திரை கக்கு கடாமுடை கடவில் குளித்து எமர் சிதமதாமொரு தரியில் துவக்குறு சித்தி விநாயகன் இசையை பழிச்சுதும் புத்தமுதோ அருள் தழைய தழைத்ததுர் பொற்கொடியோ என மதுரித்து உவட்டெழு முத்தமிழ்த்தேர்த்தரு மதுரை தலத்துறை முத்தனம்மேவு பெண் அரசை புறக்கவே முத்தனம்மேவு பெண் அரசை புறக்கவே முருகப்பெருமான் பமரமடுப்பக்கடாம் எடுத்து ஊற்றுமோர் பகடு நடத்தி புலோமசை சூர்புயல் பருகியிடக்கற்பக்காடவிப்பால் பொலி பறவையிடப்பர் பமாதெனத்தோற்றிய குமரியிருக்க கலாமையில் கூத்தையர் குளிர்புனல் மொய்த்திட்டசாரலிற்போய்சிறு குறவர் மகட்டு சலாமிடற்கு ஏக்கரு குமரனை முத்து குமாரனை போற்றுதும் இமிழ்திரை முற்றத்து மேறு மத்தார்த்து முள்ளே இருகு நச்சுப்பணாவிடத்தாபிசைத்து இருக இருக்கித்துழாய் முடித்தீர்த்தனுடு எவரும் மதித்து பராபவத்தீச்சுட அமுது செய்வித்திட்ட போனகத்தீச்சுடர் அடரும் இருட்டு கிரீவமட்டிய அழகிய சொக்கர்க்கு மால் செய்த தோட்டு ஈகள் அமர் செய் கயல் கண் குமாரியை காக்கவே அமர் செய் கயல் கண் குமாரியை காக்கவே கலைமகள் வெள்ளித்தகட்டு நெட்டேடு அவிழ்த்து இன்னிசை விரும்பும் சுரும்பார்பாட விளை நறுவு கக்கும் புலம் பொருட்டிட்டு அலர்கமல வீட்டு குழித்தெடுத்து தெள்ளித்தெளிக்கும் தமிழ்கடலில் அன்பின் ஐந்திணை என எடுத்த இறை நூல் தெள்ளமுது கூட்டு
உணுமொர் ஓதிமத்தின் இரு சீரடி முடிப்பம் வளர்ப்பைங்கிள்ளைக்கு மழலை பசுங்குதலை ஒழுகு தீங்கிளவியும் களிமயிர்க்கு கிளர்ளம் சாயலும் நவ்விக்கு நோக்கும் விரி கிஞ்சுகச்சூட்டரசன பிள்ளைக்கு மடனடையும் உடனாடும் மகளிர்கோர் பேதைமையும் உதவி முதிரா பிள்ளைமையின் வள்ளன்மை கொள்ளுமொரு பாண்டி பிராட்டியை காக்க என்று பாண்டி பிராட்டியை காக்க என்று பாண்டி பிராட்டியை காக்க என்று மாணிக்க வாசகர் திருப்பணி அறக்கட்டளையின் ஆன்மீக பணி லாப நோக்கமின்றி சேவையாக செயல்பட்டு வருகிறது. மேலும் வெற்றி பெற மெய்யன்பர்கள் கீழ்காணும் QR கோடை ஸ்கேன் செய்து நன்கொடையை அளித்து ஆதரவு தர வேண்டுகிறோம். நமது சேனலை உடனே லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே உள்ள பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணுங்க.